கிட்டத்தட்ட 75 வருடங்களாக வந்து சிங்களவர்களாக ஆக்கிரமிக்கப்பட்டு எங்களுடைய இறைமை மட்டுப்படுத்தப்பட்டு நாங்கள் இந்த தினத்தை ஒரு கரி நாளாக அனுஷ்டிக்கின்றோம். இந்த 75 வருடங்களிலே நடைபெறுகின்ற இந்த இன அடக்குமுறை, இதுக்கு முதல் நாத்தினவர்களுக்கும் கூட மோசமாக ஒரு இன அழிப்பை குறியாக வைத்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு ஒற்றையாட்சி முறைமையை வைத்து பிரித்தானியர்கள் தங்களுடைய தேவைக்காக தமிழ் தேசத்தையும் சிங்கள தேசத்தையும் ஒரு எல்லைக்குள் முடக்கி எண்ணிக்கையிலே பெரிய இனமாக இருக்கக்கூடிய சிங்கள தேசத்துடைய கையிலே மட்டும் ஆட்சி அதிகாரங்களை குவித்து சென்ற விளைவாக இன்றைக்கு அவர்களுடைய அந்த இனவாத சித்தாந்தத்தின் காரணத்தினாலே நாங்கள் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். நேரடியாக உயிர்களை அளித்தது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை உடைய வெளிப்பாடு. ஆனால் எங்களுடைய தேசம் என்ற எங்களுடைய அடையாளத்தை அளிக்கின்ற செயல்பாடு போர் முடிந்ததற்கு பிற்பாடும் போர் தொடங்கிறதுக்கு முதலும் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்முடைய மக்கள் இன்றைக்கு இந்த கரிநாளை அனுஷ்டிக்கின்றோம். இந்த அனுஷ்டிப்பு வெறுமனே அடிமையாக்கின சிங்கள தேசத்துக்கு எதிராக நாங்கள் வெளிப்படுத்துகின்ற ஒரு செய்தியாக மட்டுமல்ல, ஆனால் அதே நேரம் முன்னுக்கு நோக்கி எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய விடுதலையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே எவ்வகையான ஒரு எதிர்காலம் எங்களுக்கு அவசியம், எங்களுடைய அபிலாஷைகள் எவ்வகையானவை என்றதையும் வெளிப்படுத்தி நாங்கள் இந்த 75வது கரிநாளை நாங்கள் அனுஷ்டித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒற்றையாட்சியை நிராகரித்து ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலை திட்டமாக இருக்கலாம், அது 13ஆம் திருத்தமாக இருக்கலாம், இல்லாட்டி இதுக்கு முதல் இருந்த மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க என்ற காலப்பகுதியிலே தயாரிக்கப்பட்ட ஒருமித்த நாடு ஐக்கிய ராஜ்ய இடைக்கால அறிக்கையாக இருக்கலாம், இல்லாட்டி எதிர்காலத்தில் இந்த ஒற்றையாட்சி முறைக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு யோசனையாக இருக்கலாம். அவற்றை முற்றிலும் நிராகரித்து அது ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருதுவதற்கு தயார் இல்லாமல் இருக்கிற ஒரு செய்தியை வெளிப்படுத்துவதோடு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற எங்களுடைய தனித்துவமான இறைமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை எட்டுவதின் ஊடாகவும் அந்த ஆட்சி முறை ஊடாக நாங்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவதன் ஊடாக மட்டும்தான் இந்த தினம் ஒரு கரிநாளாக அனுஷ்டிப்பதை நாங்கள் மீள் பரிசீலனை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியையும் நாங்கள் இந்த தினத்தின் ஊடாக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றோம். பல்கலைக்கழக மாணவர்களிடம் நாங்கள் தெளிவாக கேட்டிருந்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் தமிழ் அரசியலை இந்த ஒற்றையாட்சிக்குள் 13ஆம் திருத்தத்துக்குள்ளும் முடக்குகின்ற வல்லரசுகளுடைய, விசேஷமாக இந்திய வல்லரசனுடைய ஏற்பாட்டிலே தமிழ் அவர்களுடைய முகவர்களை வைத்து கொண்டு நடத்துகின்ற இந்த சதி. ஆகவே இன்றைக்கு சிங்கள தேசத்திற்கு எதிராக நாங்கள் போராடுவதே அவர்கள் இந்த ஒற்றையாட்சியை வைத்து கொண்டு எங்களை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்டமைப்பை நிராகரித்து தான் நாங்கள் இதை ஒரு கரிநாளாக அனுஷ்டிக்கின்றோம். அப்படியாக இருந்தால் அந்த ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலை திட்டத்தையும் வந்து நாங்கள் நிராகரிக்கிறதுக்கும் தயாராக இருக்கோம். நாங்கள் வெறுமனே சமஷ்டி என்று சொல்லிக்கொண்டு ஒரு போலியான நம்பிக்கைக்குள்ளே இருக்கிறதோடு மட்டும் போதாது, நாங்கள் எது எங்களை அழிக்கிறதோ அதையும் சுட்டி காட்டி அதையும் நிராகரிக்கிற ஒரு நிலைமையை உருவாக்குவோம். அதை நாங்கள் மாணவர்களிடம் வந்து கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து அதை அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கவில்லை. நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேற வந்து இந்த ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வெளியேறியிருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்ததுக்கு பிறகு மாணவர்கள் செய்யறதுக்காக அவர்கள் அதை நிராகரிக்க முடியாது என்று சொல்றதுக்காக வந்து நாங்கள் எழுத்திலே வந்து தங்களை பிரகடனத்திலையும் வந்து குறிப்பாக வந்து அதை பதிவு செய்யறதுக்கு தயார் இல்லை என்று எங்களுக்கு அப்பட்டமாக சொல்ற இடத்திலே
நாங்கள் கூட்டமைப்புக்கு ஒரு 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 நிலைப்பாடு, மாணவர்களுக்கு இன்னொரு வகையில வந்து நாங்கள் செயல்பட முடியாது. அந்த வகையில வந்து நாங்கள் எங்களுடைய அரசியலுக்குள்ள வந்து இது ஒரு அடிப்படை நிலைப்பாடாக இருக்கின்றது. அந்த வகையில வந்து நாங்கள் மாணவர்களோடு சேர்ந்து இந்த விடயத்தில் வந்து நாங்கள் பயணிக்க முடியவில்லை என்பதை நாங்கள் சுட்டி காட்டி விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஒற்றையாட்சி 13 திருத்தத்தை இன்றைக்கு வலியுறுத்துகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த நூலாண்டம்பையாராக இருக்கலாம், ஜெய்சங்கராக இருக்கலாம், வேறு வேறு தூதர்களாக இருக்கலாம், வந்து சந்திக்கின்ற ஒவ்வொரு முறையும் இந்த 13 திருத்தத்தை ஒற்றையாட்சியையும் வலியுறுத்துகின்ற கும்பலோடு தான் இன்றைக்கு மாணவர்கள் வந்து முழுமையாக வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறதும் வந்து எங்களுக்கு ஒரு பலத்த சந்தேகத்தை கொடுக்கின்ற ஒரு நிலையில தான் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க முடியவில்லை. நீங்க எல்லாரும் கட்சிகளும் தனித்தனித்தி நின்று போராடுறதால உங்களுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்க முடியாதுன்னு தனித்தனியா நின்று இந்த விடுதலை போராட்டம் வந்து ஒரு சரியான தரப்பை வந்து மக்கள் மட்டத்தில் வந்து நம்ம காணும். தனித்தனியாக நிற்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். ஏனென்றால் சரியான தரப்பை குழப்புவதற்கு மக்கள் மட்டத்தில் வந்து சரியாக காட்டாமல் மக்களுடைய பார்வையை குழப்புவதற்கு வந்து எதிரி வந்து பல தரப்புகளை வந்து உருவாக்க வேண்டும். பல தரப்புகளை உருவாக்கி வந்து அந்த எதிரி உடைய முகவர்களாக இருக்கக்கூடிய 10 அமைப்புகளோடு வந்து ஒரு சரியான தரப்பையும் சீக்கிரம் ஊடாகத்தான் ஏதோ ஒன்று அடையலாம் என்ற ஒரு போலி நம்பிக்கையை கொடுத்து அதுக்கு பின்னாலே வந்து மக்களை திரட்டுறதுக்கு பார்ப்பினோம். ஆகவே நாங்கள் அப்படிப்பட்ட விடயங்களுக்கு வந்து நாங்கள் விலை போகாமல் வந்து நாங்கள் ஒரு சரியான பாதையை வந்து எங்களோட மக்களுக்கு சுட்டி காட்டி இந்த போராட்டம் வந்து எப்படி ஒரு நேர்மையான திறப்பை வந்து மக்கள் மட்டத்தில் இருந்து மக்களே இடம் கண்டு அதை வளர்த்ததோ அதே வகையில் வந்து ஒரு நேர்மையான ஒரு திறப்பாக வந்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இந்த மக்கள் வந்து அங்கீகரிப்பார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் நாங்கள் செயல்படுகிறோம்.